வணக்கம். இந்த வீடியோவில் வந்து இந்த சேலைக்கு வந்து நம்ம எப்படி மாடல் வச்சு தைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த சேலையை பார்த்திங்கன்னா இது வந்து முந்தி பகுதி, பார்டர் வந்து உங்களுக்கு வந்து வெந்தய கலரில் வருது, உள்ள பூவும் வந்து அந்த வெந்தய கலர் வந்து லைட் க்ரீன் கலரில் வருது. இதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து நம்ம ஃபேன்சியாக மாடல் தைக்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இது ஸ்டார் நெக்கில் வந்து நம்ம வந்து இந்த மாடல் தைக்க போகிறோம். முத வந்து நம்ம பா நெக் குறித்து வச்சுருக்கோம், அதுலேயும் நம்ம வந்து ஸ்டார் நெக் கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம். இல்லை நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். லைனிங் துணியை வந்து நான் வந்து வெட்டிட்டேன். வெட்டின துணியை வந்து இப்போ வந்து நம்ம அந்த மேல் துணியோடு வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். எப்பயுமே லைனிங் துணி தான் நான் அளவாக வெட்டுவேன். மேல் துணி எக்ஸஸாக தான் இருக்கும், அப்போ தான் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு பதட்டம் இல்லாமல் நம்ம ஈஸியாக தைக்க முடியும். நேச் பண்ணிட்டு அப்படியேவும் நம்ம வந்து திருப்பி ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் அந்த அமுக்கு தையல். இப்போ மேலே ஒரு தையல் போட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்டர் வெந்தய கலர்லேயே வந்து அந்த சாரியோட கலர் வந்து காப்பி கலர், அதுக்கு மேட்சாக வர மாதிரி அவங்க பூ பூவாக போட்டதை ஒரு டிசைனில் அந்த வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம இப்போ ஃபேன்சியாக வந்து மாடல் தைக்க போகிறோம். இப்போ லைனிங் துணியை வந்து நம்ம சுற்றி அடிச்சிட்டோம். கீழே ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு தெரியணுன்றக்காண்டி தான் நான் மடிக்கிறேன். இன்னொரு அந்த நேச் பண்ண அளவுக்கு நீங்கள் மடிச்சுட்டு அப்புறம் நம்ம டிசைன் வச்ச பின்னாடி டாட் பிடிச்சிக்கிறலாம். இப்போ வந்து லைனிங் துணியை விட எக்ஸஸாக இருக்கிறத ஃபுல்லாக நீங்கள் வெட்டி விட்டுருங்க. வெட்டிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார் நெக்கு இப்படி கிடைக்குது. இப்போ சேர்த்து வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். எக்ஸஸாக இருக்க துணியை ஃபுல்லாக நீங்கள் வெட்டி விட்டுக்கோங்க. இப்போ அதுக்கான நான் டிசைன் என்ன வைக்க போகிறேனோ அதை ஆல்ரெடி முன்னாடியே செஞ்சு வச்சுருக்கேன். அதுதான் அந்த பீஸ் ஃபுல்லாக. அதை எப்படி செய்கிறதுன்னு ஒரே ஒன்றே ஒன்றை மட்டும் உங்களுக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து வச்சு காமிக்கிறேன். எப்படி வந்து அந்த பூ நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் நம்ம இதை நோட் பண்ணிக்கிறோம், எந்த இடத்துல அதை டிசைன் வைக்க போகிறோம் அப்படின்னு. 1.5 இன்ச் அளவுக்கு சுற்றி வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணதை நான் சக்கீஸ் எல்லாம் கூடு போட்டேன். 2 இன்ச் அக்கலாம், 2 இன்ச் உயரம் இருக்க மாதிரி ஒரு முக்கோணம் செஞ்சுட்டு அதில் அப்படியே சுருக்கி அதை எப்படி செய்கிறதுன்றது நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் போடுறேன். இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக செஞ்சுட்டேன். முக்கோணம் பீஸ் செஞ்சு அதில் அப்படியே சுருக்கி நம்ம கட்டிக்கிறோம். பார்த்தாலே உங்களுக்கு புரியும், புரியலாட்டி கேளுங்க, அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ நான் நிறையா இது முன்னாடியே நான் அது வந்து செஞ்சு வச்சுருக்கேன், உங்களுக்கு ஒன்று மட்டும்தான் செஞ்சு காமிச்சேன். இப்போ நம்ம அந்த சாக் பீஸெல்லாம் கூடு போட்டுறதுக்கு மேலேயே ஒவ்வொரு அந்த அரும்பாக எடுத்து நம்ம வந்து இப்போ வந்து வச்சு தைக்கிறோம். கொஞ்சம் வந்து நீங்கள் பொறுமையாக தைங்க, ஒவ்வொன்றா எடுத்து கரெக்டாக அந்த கூட்டுக்கு மேலே நம்ம நூல் சுற்றி வச்சு அந்த தையலுக்கு வர மாதிரி நீங்கள் வச்சு தைங்க. வரிசையாக வச்சு நம்ம தைச்சிக்கிட்டு வர்றோம்.
இப்போ வந்து நம்ம வரிசையாக தைச்சிட்டு வரோம். இப்போ எல்லாத்தையும் தைச்சி முடிச்சிட்டோம். ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு அந்த இது மேலே ஒரு லேஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிசுறுகளை ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ வந்து வெட்டி விட்டுடுறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெட்டுங்க. சிசர் வந்து அந்த துணியை வெட்டிடக்கூடாது. அதனால் நம்ம நூல் சுற்றின அந்த பிசுறெல்லாம் இல்லாதது மாதிரி பார்த்து வெட்டிக்கிறோம். அதுக்கு மேலேயே நம்ம வந்து அந்த இது தெரியாமல் இருக்க, இந்த பிசுறு தெரியாமல் இருக்க லேஸ் வச்சு தைச்சிட்டோம். லேஸ் வச்சு தைச்சிட்டு சுற்றி நம்ம இன்னொரு தையல் போட்டுடுறோம். எப்பயுமே லேஸ் தைச்சிங்கன்னா ரெண்டு தையல் போட்டுருங்க. வந்து நம்ம அந்த ஸ்டார் நெக்குக்கு அவுட்லைன் ஒரு பைப்பிங் கொடுக்கணும். நான் எப்பயுமே வேஸ்ட்டான துணிகளை மற்ற சட்டையை தைச்ச மிச்ச துணிகளை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம அடுத்தடுத்த டிசைன் வைக்க செய்ய தேவைப்படுன்றதுக்காண்டி இப்போ நம்ம வந்து 1.5 இன்ச் அளவுக்கு அந்த ஸ்டார் நெக்குக்கு நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். ஒன் சைடு வந்து நம்ம வந்து மடிச்சு அடிச்சுக்கிட்டோம். மடிச்சடிச்சதை ஜாயின் பண்ணுறோம். இப்போ அந்த ஸ்டார் நெக்கில் நம்ம அவுட்லைன் பைப்பிங் கொடுக்க போகணும். அதுக்கு வந்து எப்பயுமே இது வந்து உங்களுக்கு ஈஸியான மெத்தடு. இந்த மெத்தடு இப்படி நீங்கள் பைப்பிங் வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும், ஈஸியாகவும் வச்சிடலாம். பைப்பிங் வைக்கிறதுக்கு சிரமமே நீங்கள் வந்து பட தேவையில்லை, ஈஸியாக பைப்பிங் வச்சிடலாம். அந்த ஸ்டார் வர இடத்துல மட்டும் கொஞ்சம் லேஸை ஒரு சின்ன சுருக்கு வச்சு நீங்கள் திருப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி தான் பதறாமல் அடித்து காமிக்கிறேன். நீங்கள் அப்படியே என்ன திருப்பிட வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. திருப்பிட்டிங்கன்னா நல்லா உருட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு அந்த பைப்பிங்கை வந்து திருப்பிட்டோம். பைப்பிங் ஃபுல்லாக நம்ம அடித்து முடிச்சிட்டோம். இப்போ அந்த அரும்புகளில் ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா இதில் பாசி வச்சுருப்பேன். பாசி வைக்கிறப்ப எனக்கு இந்த சேலைக்கு இன்னும் கிராண்டாக காமிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே வர்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.